ஸ்ரீ மாத்திரே நமக வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இன்றைய ராசிபலன் இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தமிழ் சுபகிருது வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை பூசம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் பிரதமை திதி நாள் முழுவதும் யோகம் சரியில்லை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு செவ்வாய் மிதுனத்தில் சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சந்திரன் துலாமில் கேது மகரத்தில் சனி மீனத்தில் குரு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சனியின் பார்வையில சூரியனுக்கு மிக அருகில் புதனுக்கு புதனுக்கு மிக அருகில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு சுகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உடம்புல ஒரு விதமான சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த சலனம் சாதகமான சலனமாக இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்துறது ஆனால் குரு பார்வை சந்திரனுக்கு இருக்கு அது மட்டுமல்லாமல் நான்காம் இடத்துல இருக்கிற சூரியனுக்கு மிக அருகில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதி அஸ்தங்கித பலன் அதாவது அமாவாசை பலன் ஏற்படுத்துறதுனால ஆரோக்கியத்தில் மாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் உழைப்பு அதிகரிக்கும் உடல் உழைப்பு அதிகரிக்கிறதுனால உடம்புலையும் மனசுலேயும் ஒரு விதமான சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு வீடு வாங்குறதோ விற்கிறதோ வீடு மாற்றுறதோ எதுவும் பண்ணிடாதீங்க வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுவதற்கு மெயின்டெனன்ஸ் செலவுகள் அல்லது மாற்றும் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி வண்டியை மாற்றுவதை தவிர்ப்பதும் நல்லது நாளைக்கு அதாவது சந்திரன் இரண்டாம் இடம் அதாவது சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியானதற்கு பிறகு சிம்ம ராசிக்கு பயிற்சியானதற்கு பிறகு எந்த விதமான மாற்றத்தையும் செய்து கொள்ளலாம் அதுவரை பொறுமையுடன் இருப்பது நல்லது மனதில் எந்த விதமான குழப்பமும் ஏற்படாமல் இருப்பதற்கு இன்று முழுவதும் லலிதா சகசநாம பாராயணம் செய்து வருவது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள் ராசி குடும்பஸ்தானாதிபதியான புதனோட சந்திரன் சேர்ந்திருக்காரு அந்த சந்திரன் விரையஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில் இருக்காரு லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்காரு இப்படி மூன்று கிரகங்களின் பார்வை அந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால மனக்குழப்பம் அலைச்சல் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்கினால் அதில் தடை ஏற்படுவதற்கோ தாமதம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு பண வரவில் தொய்வு ஏற்படும் ஆனால் பண வரவுல தொய்வு இருந்தாலும் தேவையான அளவுக்கு பணம் வந்து கொண்டிருக்கும் செலவுகளை அதிகப்படுத்தினால் அதற்கேற்றார் போல பணம் வரும் செலவுகளை குறைச்சிங்கன்னா அதுக்கு போல வருமானமும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் மூன்றாம் இடத்துல சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் செலவுகள் இல்லாத வகையில் பெருசா பாதிப்பு இருக்காது ஆனால் வருமானமும் சுமாராக தான் இருக்கும் இரண்டாம் இடத்துல ராசிநாதன் சுக்கரன் இருக்கிறது இனிமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து இருக்கின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சாதகமான நாள் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாள் மிதுன ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை சந்திரன் புதனுக்கு வேதை பொருத்தம் ஏற்பட்டாலும் சனியின் வக்கர பார்வை குருவின் வக்கர பார்வை இருக்கிறதுனால செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சமூகத்துல அந்தஸ்தை கொலைக்கும் விதமான சில வார்த்தைகளை வெளியிடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு மரியாதையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு முடிந்தவரை உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது பண விவகாரங்கள்ல நீங்க சற்று எச்சரிக்கையா இருக்கணும் இரண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால பண விரயங்கள் ஏற்படுவதற்கு குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளிடம் பேசும்பொழுது கவனத்துடன் இருப்பது நல்லது சொந்த தொழில் பண்றவங்க அரசாங்க அதிகாரிகளிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளிடம் பேசும் மரியாதையுடன் பேசுவது பவ்யத்துடன் பேசுவது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவும் நான்காம் இடத்து அதிபதியான புதன் இரண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்காரு நான்காம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா இப்பொழுது அந்த கட்டுவதில் இருந்து வந்த தாமதம் விலகி ஓரளவுக்கு பாஸ்டா நகரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் பண வருமானம் இருந்தாலும் தட்டுப்பாடுகளை குறைப்பதற்கு உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள் வைக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் படாடோப செலவுகளை குறைக்க வேண்டிய நாள் வாக்குவாதங்கள் நிறைந்த நாள் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் ராசியில சூரியனோட இருக்காரு புதனோட இருக்காரு விரையாதிபதி புதன் விரையாதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி ராசிநாதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசியில இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல நீங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உங்க வாழ்க்கை துணை கூட சண்டை போட்டாலும் நீங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உங்க ஆபீஸ்ல நீங்க வாக்குவாதம் பண்ணினாலும் நீங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பீங்க எதற்கெடுத்தாலும் உங்களை முன்னுதாரணமாக காட்டி பேசுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அதனால உங்க விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது எந்த விதமான தவறியும் செய்யாமல் பார்த்து கொள்வது நலம் சப்தமஸ்தானத்துல வக்கர சனி இருக்காரு பாக்யஸ்தானத்துல வக்கர குருவுக்கு பார்வையை கொடுக்கறதுனால தந்தை வழியில் சில அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தையால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சொத்து பாக பிரிவினை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கு தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுடைய அஃபிஷியல் விஷயத்துல சற்று வேலை பழுவை அதிகப்படுத்தி உடல் உஷ்ணத்திற்கு காரணமாக இருக்காரு அதனால ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் மனதில் திருடம் ஏற்படுவதற்குண்டான யோகமான நாள் சிம்ம ராசி விரையாதிபதி சந்திரன் ராசிநாதன் சூரியன் இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை விரயஸ்தானத்தில் இருக்கு அதனால் உங்கள் குடும்பத்தாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் சமூக அந்தஸ்திற்காக செலவுகள் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படும் இந்த செலவுகள் பாதி உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் மீதி செலவுகள் உங்களுடைய படாடோபத்தை காண்பிப்பதற்குண்டான யோகத்திற்காக செலவுகள் அதே சமயம் இரண்டாம் இடத்திற்கு குருவின் வக்கர பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகளாக ஏற்பட்டு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது வாழ்க்கை துணையின் சொல்லுக்கு மீறி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்றன ராசி ராசிக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு மூன்று வழிகளிலும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை தந்தை வழியில் லாபம் சகோதரர்கள் வழியில் லாபம் சகோதரர்களுடன் இருந்து வந்த கசப்பான மன முதிர்ச்சியற்ற சூழ்நிலையில் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு உண்டான மனக்கசப்புகளை தலைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு பேசி சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் சமூக அந்தஸ்து உயர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கரகதியில் இருந்தாலும் சனியின் வக்கர பார்வையினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பங்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால் வெற்றியும் அடையும் அதே சமயம் நெடுநாட்களாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு இன்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு சுகங்கள் அதிகரிக்கின்ற சாதகமான நாள் குறிப்பாக மனதில் நிம்மதி ஏற்படுகின்ற நாள் துலாம் ராசி தசமஸ்தானத்துல சனி பார்வையில சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் ஆனா அந்த அலைச்சல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு பெரிய சாதனையை செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு உண்டான மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மரியாதை அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத விஷயமாக இருந்திருக்கும் அதனால் பலன்கள் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலம் மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னோர்களின் ஆசையும் கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் தொழிலுக்குண்டான புதிய முதலீடுகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நான்காம் இடத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு அந்த அலைச்சல் உங்களுக்கு உடல் சோர்வை தருவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆனால் இது எல்லாமே நன்மையை தரக்கூடிய அலைச்சலா இருக்கிறதுனால மனமூந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் சந்தோஷத்துடன் இந்த அலைச்சலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சாதகமான பலன்கள் அமைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நாள் விருச்சிக ராசி மனசில் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு உண்டான சமூக அந்தஸ்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுவதற்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே காரணமாக செயல்படுவார்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் போன்ற விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கும் விரயங்களை சந்திப்பதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும் எடுத்த காரியத்தில் தடை ஏற்படும் அதனால அலைச்சல் ஏற்படும் அலைச்சல் ஏற்படுறதுனால விரயம் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் செலவுகள் ஏற்படுறதுனால சில சமயம் கடன் வாங்கும் சூழ்நிலையும் இருக்கு தேவையற்ற செலவுகளுக்காக கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது என்று மனதில் இனம் புரியாத கோபம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் மன உளைச்சல் ஏற்படும் நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் புதன் சூரியன் சேர்க்கை எதிரி உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு சாதகமாக செயல்படும் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறது அதுவும் வக்கரமாக இருந்து வக்கர சனி பார்வையில் இருக்கிறது ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் மற்றும் சகோதரர்கள் இடையே உங்களுக்கு உங்களால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் நீங்கள் எதிரியாக பாவிக்கப்படுவீர்கள் அதனால உங்களுக்கு மனசில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அதனால கோபத்தினால் வார்த்தைகளை கண்ட்ரோல் செய்ய முடியாம கோபப்பட்டு கத்திடுவீங்க அதனால உங்களுக்கு எதிரிகள் குடும்பத்திலையும் இருப்பாங்க வெளியிலேயும் இருப்பாங்க சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சின்ன சங்கடம் தொழில் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் இப்படி நெகட்டிவ் பலன் இருக்குன்ட்டு கவலைப்படாதீங்க ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்று சந்திக்கும் நபர் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த நபர்னால் எதிர்பாலின நபர் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் அதன் மூலமாக உங்களுடைய தொழில் தேவைக்கு உண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை அடையும் நன்மைகள் இல்லாத ஒரு சங்கடமான நாள் மகர ராசி ராசியில் இருக்கிற வக்கர சனியின் பார்வை மூன்றாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் கிடைக்கின்ற காரணத்தினால ஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார் அதாவது உங்க வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ் இவர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் இதில் உங்களுடைய தந்தையும் அடக்கம் தந்தையும் குழப்பத்தை ஏற்படுத்துவார் அவருடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை ஆனால் அவருடைய செயல்பாடு உங்களுக்கு தடுமாற்றத்தையும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உங்களுடைய நலம் விரும்புகள் அனைவரும் உங்களை விமர்சனிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் காரணமாக உங்களுக்கு முன்கோபத்தினால் வார்த்தைகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கோபத்தினால் வரக்கூடிய வார்த்தைகளினால் உங்களுக்கு இழப்புகளை சந்திக்கும் நாளாக இருக்கும் நண்பர்கள் வட்டத்தில் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையும் கேட்பது நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் இன்று முழுவதும் உங்களுடைய மனோநிலை அதற்கு ஈடுகொடுக்காது அதனால குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி நிம்மதியை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் கும்பராசி ஆறாம் இடத்துல சந்திரன் அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சந்திரன் புதன் சூரியனுக்கு விரைய சனியின் வக்கர பார்வை குடும்பத்துக்கு தேவையான பண விரயங்கள் அதிகரிக்கும் பண விரயங்கள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கும் யோகம் ஏற்படும் அது கடன் வாங்குறதுனால ஏற்படக்கூடிய சங்கடம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சங்கடத்தை சந்திக்கும் அவருடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் சரி வியாபார விஷயத்திலும் சரி எதிர்பாலின நண்பர்களின் குறுக்கீடுகள் காரணமாக பிரிவினைகளை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இப்படி நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று நீங்கள் தனிமையில் இருக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் தனிமை அப்படின்னா வீட்டுக்குள்ள ரூம்ல இருக்கிறதும் நல்லது அல்லது ஏதாவது ஒரு கோயிலுக்கோ இல்லை ஏதாவது சினிமாவுக்கோ போயிட்டு வர்றதும் நல்லது இன்று அடுத்தவர்களிடமிருந்து உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது சங்கடங்களை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மனக்குழப்பம் ஏற்படுகின்றன மீன ராசி குழந்தைகள் விஷயத்தில் சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை அந்த மூன்று கிரகங்களுக்கு சனியின் வக்கர பார்வை லாபஸ்தானத்திலிருந்து ஆனால் இந்த குழப்பம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும் சமூக அந்தஸ்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் திடீர் தனலாபம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற வாய்ப்பும் குழந்தைகளால் ஆதாயமும் சொத்து சுகங்கள் மூலமாக ஆதாயமும் ஏற்படுகின்ற சாதகமான நாள் நான்காம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு சங்கடங்களை ஆரோக்கிய சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தாலும் அதற்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைப்பது கிடைக்கப் பெறுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்றன இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சமூக அந்தஸ்து உயரக்கூடிய நற்பதிப்பு பெறக்கூடிய நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அரியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்